இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வெப்சைட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்திருக்கு. ஸோ இதோடய டீட்டெயில்ஸை நான் ஃபர்தராக உங்களுக்கு லைன் பை லைனாக இமிடியேட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆகுச்சு அப்படின்னா நம்மளும் இந்த ஜாபில் போகலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது என்ன ஜாபு, என்ன இது, எப்படி பண்ணணும், அதெல்லாமே நம்ம சும்மா ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். அண்ட் இது வந்து நம்மளோட ஃப்ளெக்சிபிள் டைமில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட ஒரே ஒரு விஷயந்தான் இருக்கணும், நம்மக்கிட்ட லேப்டாப் இருக்கணும். லேப்டாப் இல்லைன்றதுக்காக இந்த ஜாபை ஸ்கிப் பண்ணவும் வேணாம். ஏன்னா நம்ம இப்பொழுதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நமக்கு ஜாப் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போது அந்த டைமில் நம்ம செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் வாங்கி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாதீங்க. இது ரொம்ப 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 ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்த்துட்டு டக்குன்னு போயிட்டு இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகே, ஜாப்பில் என்னெல்லாம் இருக்குது அதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இது என்ன போட்டிருக்காங்க பார்த்தோன்னா, அர்ஜென்ட் ஓப்பனிங் ஃபார் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட். இப்போ இது என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு குவெஷின் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த குவெஷினுக்கு நம்ம வந்து கரெக்டான ஆன்சரை நம்ம சர்ச் பண்ணி அவங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரில் டைப் பண்ணி அனுப்பணும், அவ்வளோதான். இதுதான் ஜாப். நம்ம ரொம்ப பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம், அவ்வளோதான், இதுதான் ஜாபு. ஓகேங்களா? அவங்க ட்ரைனிங்கும் நம்ம கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் எவ்வளோ, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 0 to 5 இயர்ஸ் வரைக்கும் எடுக்கிறாங்க. அப்போது ஃப்ரெஷர்ஸையும் இதில் எடுக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, 12th முடித்த உடனே நம்ம ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஒரு கிராஜுவேட் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அப்போயே கூட நம்ம இதை வந்துட்டு அப்ளை பண்ணலாம். கிராஜுவேஷன் படிக்கிறவங்களும் இதை வந்து பார்ட் டைமில் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனுவல் இன்கம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா, 2 lakhs to 6 lakhs வரைக்கும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னென்ன பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கல்கட்டாவில் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது, புனேயில் இருக்குது, அகமதாபாத்தில் இருக்குது, சென்னையில் இருக்குது, பெங்களூர், டெல்லி, மும்பை, இந்த எல்லா ஏரியாலையுமே இருக்குது. அண்டு கேரளாவிலையும் இருக்குது. ஓகே, இப்போது ஒர்க் லொக்கேஷன், எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க வருஷத்துக்கு, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் எதிர்பார்க்குறாங்க, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஜாபுடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன கொடுத்துருக்காங்க ஓவராலாக படித்து பார்த்தோன்னா, ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டியர் கேண்டிடேட்ஸில் இவங்களுக்கு என்ன வேணும்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற கேண்டிடேட்ஸ்லாம் இவங்களுக்கு வேணும். என்ன மாதிரியான ஜாப்னா, க்வெஷ்சன் கொடுத்துருவாங்க, நம்ம வந்து ஆன்சர் வந்துட்டு அவங்களுக்கு டைப் பண்ணி கொடுக்குற மாதிரி, சர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவும் யாருக்குன்னா, யூஎஸ் பேஸ்டு கிளைண்ட், அந்த மாதிரியான ஆளுங்களுக்கு. இந்தியாவில் கிடையாது, யூஎஸ் பேஸில் இருப்பாங்க இல்லையா, யூஎஸில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஆன்சர் அனலைஸ் பண்ணி தர மாதிரி இருக்கும். யூஎஸ் அப்படின்னோடனே பயப்படவே வேணாம், நமக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளால் முடியும் நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக நம்ம இந்த வேலையை செஞ்சு முடிச்சு கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு யூஎஸில் இருக்க சின்ன பசங்க அப்படின்னு சொல்லிட முடியாது, கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் அந்த லெவலில். ஸோ அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வந்துட்டு நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும். இது நமக்கு இங்கிலீஷ் நாலேஜும் நமக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸு. நெக்ஸ்ட் நமக்கு வந்துட்டு இதில் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம இதை பற்றி எந்த பயப்படவும் நம்ம தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது பார்த்தோன்னா, ஓகே, இந்த ஜாபுக்கு அவங்க நம்மக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது பார்த்துடலாமா? ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுக்கு நம்மக்கிட்டேருந்து என்ன வேணும் அப்படின்னா, அவங்க கொடுக்குற க்வெஷ்சனுக்கு நம்ம கரெக்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும், கரெக்டான ஆன்சர் கொடுக்கணும். எப்படின்னா, கிராஜுவேஷன் லெவலில் நம்ம அந்த ஆன்சரை நம்ம சர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு என்ன வேணும்னா, செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வேணும். மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்னால் நம்ம கரெக்டான டைமில் அவங்க கொடுக்குற டெட்லைனில் நம்ம கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும். நம்ம வந்துட்டு ரொம்ப லேட்டாகவும் பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்பீடாகவும் பண்ணிடணும் அப்படின்னு அவங்க நமக்கு கொடுக்கல. கரெக்டான டைமில் நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற மாதிரி நம்மளோட ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு அமௌண்ட் ஏர்ன் பண்ணும்போது நம்ம கரெக்டாக நம்ம வந்துட்டு என்ன கொடுக்குறோமோ அந்தளவுக்கு அவங்க வந்து நமக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. நம்ம இப்போ ஹை லெவல் ஆன்சர் நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம ஹை லெவலில் கொடுத்தா தான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னா அவங்க நமக்கு அந்த அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, வேறு என்ன அவங்களுக்கு வேணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃப்ரீலான்சிங்காக வேணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க, அவ்வளோதான். இந்த 4 பாயிண்ட் தான் அவங்க நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறது. ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து நமக்கு க்வெஷ்சன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, சப்ஜெக்ட் ஓப்பனிங்ஸ் என்னென்ன க்வெஷ்சன்ஸ்லாம் வரும், என்னென்ன சப்ஜெக்டில் வரும்னு பார்த்தோன்னா, கெமிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து வரும், ஃபினான்ஸ்லேருந்து வரும், ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து வரும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து வரும், எக்கனாமிக்ஸ்லேருந்து வரும், மார்க்கெட்டிங், மேனேஜ்மெண்ட், ஹிஸ்ட்ரி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்,
ஏர்த் சயின்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து நம்ம க்வெஷ்சன்ஸ் வரும். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து நமக்கு ஒன்றுமே இல்லைங்க, நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணோம்னா நம்ம கரெக்டான ஆன்சர் நம்மளாக எடுத்து பிக்கப் பண்ணி நம்ம போடுற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், நம்ம இதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம சர்ச்சிங் நமக்கு நாலேஜ் கரெக்டாக இருக்கணும், அண்ட் எந்த வெப்சைட்லேயும் நம்ம கரெக்டான ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். நம்ம லைன் பை லைன் நம்ம படிச்சுட்டே வந்தால் நமக்கே தெரியும் இந்த க்வெஷ்சனுக்கு இந்த தான் ஆன்சர் அப்படின்றது நமக்கே தெரிஞ்சிடும். ஓகே, ஷிஃப்ட் விண்டோஸ் அவங்களுக்கு வந்து எப்படி வேணால் 24/7 இந்த டைமிங்கில் நம்ம எப்போ வேணாலும் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்படி இருக்கணும், ஒரு நாளைக்கு பெர் டே 6-8 hours வரைக்கும் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க்கிங் டேஸ், ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்துட்டா இப்போ ஒர்க்கிங் டேஸ் பார்த்தோன்னா 7 days இருக்கும், 2 rotational weeks ஆஃப் இருக்கும் நமக்கு. ஓகே, இது வந்து நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ண போதும். ஸோ நமக்கு எந்த டைமிங் எந்த ஷிஃப்ட் இருந்தாலும் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, கேண்டிடேட் மஸ்ட் பி கம்ஃபர்டபுள் வித் நைட் ஷிஃப்ட். நம்ம நைட் ஷிஃப்ட்லேயும் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகே, எசென்ஷியல் என்னெல்லாம் அவங்க வந்து நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இப்போ அவங்க நம்மக்கிட்ட இருந்து இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட நாலேஜ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கணும், சப்ஜெக்ட் நாலேஜ் வந்துட்டு எக்ஸலண்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் ரீடிங் அண்ட் ரைட்டிங் இதுவும் எக்ஸலண்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு, இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் ஒரு டியூட்டோரியலோ இல்லை டீச்சிங்கோ அந்த மாதிரி கண்டென்ட் டெவலப்பர் கேன் பி கன்சிடர் அந்த மாதிரி இருக்கிற பர்சனும் அவங்க வந்து எடுக்கிறாங்க. எஜுகேஷனில் வந்துட்டு அவங்க வந்துட்டு கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் இது ரெண்டுதில் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கவங்களாம் எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அவங்களுக்கு வேறு என்ன வேணும்னா, இன்டர்நெட்டில் எந்தாவது ஒரு சர்ஃபிங் வந்துச்சுன்னா அதை வந்துட்டு அவங்க கிளியர் பண்ணுற மாதிரியும் இருக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம எல்லா டூலும் நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் தானே அவங்க எதிர்பார்க்குறது. ஓகே, நெக்ஸ்ட்டு அவங்க நமக்கு என்ன கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க என்ன நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மக்கிட்ட கண்டிப்பாக ஒரு லேப்டாப் இருக்கணும் அப்படின்னா ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேண்ட் ரிட்டனில் வந்துட்டு ஆன்சர் சொல்யூஷன் வந்து அக்செப்டபிள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பி ஆக்ட் ஆக்டிவ் ஆன் மெயில்ஸ் அண்டு கால்ஸ். அதாவது என்னென்னா, அவங்க வந்து நம்ம கால் பண்ணும்போதோ இல்லை மெயில் பண்ணும்போது நம்ம வந்துட்டு கரெக்டான ஒரு இதுவில் இருக்கணும், நம்ம டக்குன்னு பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து நமக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லையா, அந்த டைமில் வந்துட்டு நம்ம கால் எடுக்காமல் இல்லை நம்ம மெயிலை வந்துட்டு பார்க்காம இருந்தோம்னா அது அவங்களுக்கு லாஸ் இல்லையா, அந்த ஒரு ரீசனுக்காக நமக்கு இந்த மேண்டட்டரி கொடுத்துருக்காங்க. ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆன்லைன் டெஸ்ட்டில் தான் இருக்கும். ஆன்லைனில் இங்கிலீஷ் டெஸ்ட்டு தான் மஸ்ட்டு, கண்டிப்பாக இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இதில் வந்துட்டு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க அப்படின்னா இல்லை ஈஸியாக வந்து இந்த ஃப்ரீலான்ஸில் வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனல் ரவுண்ட் ஆல் தான் நமக்கு ரெண்டு ரவுண்ட் மட்டும் தான் இருக்கும். ஓகே, இது என்னன்னு பார்த்தோன்னா, இந்த வெப்சைட்டோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், இது எங்கே இருக்குது, எப்போ ஸ்டார்ட் பண்ணது, யாரெல்லாம் இருக்காங்க, அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்துட்டு பாஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரோல், என்ன ரோல் இதில் என்ன ரோல் அப்படின்னு பார்த்தோன்னா, டெக்னிக்கல் ட்ரெய்னர் அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க. சேலரி நமக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2-6 lakhs இருக்கும், நமக்கு பேர் ரேண்டமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இண்டஸ்ட்ரி என்ன இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். ஓகே, என்ன உங்களுக்கு வேணும், ஒரு டீச்சிங்காக வேணும், ஒரு டீச்சராக இருந்தால் கூட உங்களுக்கு பெஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்துட்டு என்ன ரோல் கேட்டகிரி அப்படின்னு பார்த்தோன்னா, கார்ப்பரேட் ட்ரைனிங் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து என்னது, பார்ட் டைம் ஃப்ரீலான்ஸ் ஹோம் பேஸ்டு. ஓகே, இப்போ வந்து அவங்க என்னெல்லாம் கீ ஸ்கில்ஸ் இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்கன்றது நம்ம சொன்னோம் இல்லையா, டீச்சிங் இருந்தால் ஓகே, கண்டென்ட் டெவலப்மெண்ட் இருந்தால் ஓகே, சயின்ஸ் லெக்சரர், கண்டென்ட் ரைட்டிங், ஃபிசிக்ஸ் இந்த மாதிரிலாம் இந்த கீ ஸ்கில்ஸ்க்கெலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு வந்துட்டு யூஜியில் என்னென்ன கேட்டகிரிலாம் எடுக்கிறாங்கன்னா, பிசிஏ அவங்களாம் எடுக்கிறாங்க, பிஎஸ்சி அந்த மாதிரி கேட்டகிரியில் இருக்கிறவங்களாம் எடுக்கிறாங்க. நார்மலாக வந்துட்டு யூஜி பண்ணவங்கள மோஸ்ட் ஆஃப் எடுக்கிறாங்க, பிஜி பண்ணவங்களே மோஸ்ட் ஆஃப்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ பிஜி அண்ட் யூஜி பண்ணவங்களுக்கு இது ரொம்ப வீட்டிலேருந்து சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கரெக்டான டைம், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஓகே, கம்பெனியோட ப்ரொஃபைல் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, அவ்வளோதாங்க, இது வந்துட்டு கம்பெனியோடைய அட்ரஸ் அண்டு அவங்களுடைய .com. ஓகே, காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னு நம்ம இங்கே ஸ்க்ரோல் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இந்த வியூ காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கலையா, இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அப்ளை பண்ணலாம். ஓகே, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போமா. இங்கே வந்துட்டு நமக்கு அப்ளை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை டச் பண்ண உடனே நமக்கு அப்ளை வித் naukri.com, நம்ம நாக்ரியில் அப்படியே கண்டினியூவாக அப்ளை பண்ணுறதாலும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், கரண்ட் லொக்கேஷன், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அந்த லொக்கேஷன், நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஃப்ரெஷர்னா ஃப்ரெஷர்னா நம்ம போட்டுக்கலாம்,
எவ்வளோ இயர்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ நம்ம அதையும் இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட ரெசியூமே இங்கே அட்டாச் பண்ணிடணும். அப்படி ரெசியூம் இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் ரெசியூம் அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம். மோஸ்ட்லி ரெசியூம் போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபார்ம் வந்துட்டு அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணும்போது நம்மளுடைய ஃபார்ம் வந்துட்டு அவங்க கிட்ட போய் சேர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐ அக்ரி அப்படின்றத டிக் மார்க் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டோம்னா இந்த ஃபார்ம் அவங்களுக்கு போயிடும். வித்தின் 3 weeks அவங்க உங்களுக்கு அகெயின் கால் பேக் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்க பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் போடும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா லாஸ்ட் நமக்கு யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட் அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, இதுதான் நான் அப்ளை பண்ணேன் ப்ரூஃப். ஸோ நீங்களும் அப்ளை பண்ணி இந்த ஜாபை கெட் பண்ணிக்கோங்க.